நாமோ இந்த மாதிரி ஒரு பணியில ஈடுபடுறதுனால நம்முடைய பனியன்ல டிஎன்டிஜென் போட்டிருக்கோம். இது விளம்பரத்துக்காக வேண்டி கிடையாது. இவன் ஏன் இந்த காரியத்தை செய்யறான் என்று பிற மதத்தில் உள்ளவன் பார்க்கணும். இவனுக்கு பின்னால் உள்ள நோக்கம் என்ன அவன் அதை தெரிய வேண்டும். ஒமன் அஹ்சனு கவுலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பனை விட சிறந்தவன் யார் இருக்க முடியும்? வாமில சாலிய நல்லவள் செய்கின்றான். கால இன்னனி மினல் முஸ்லிமீன் நான் முஸ்லிம் என்று அவன் சொல்லிக் கொள்கின்றான். பெருமையாக சொல்ல வேண்டிய இடம் இருக்கின்றது. இந்த இடத்துல சங்கிகள் ஓடிவிட்டான். ஆர்எஸ்எஸ் காரன் இல்ல, இந்த நாட்டில் முஸ்லிம்களை நீ விரோதிகளாக அவர்களை துரோகிகளாக சித்தரிக்கின்றாய். பார், இந்த சமூகம் உனக்கு ஒரு சோதனை என்று வந்தால் கூட வந்து நிற்கின்றது, வெள்ளத்தில் வந்து நிற்கின்றது, உனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புல வந்து நிற்கின்றது, புயல் காலத்தில் வந்து உன்னிடத்தில் நிற்கின்றது என்று அல்லாஹ் அங்கு காட்டுவதற்கு என்ன ஒருவன் அதன் வழியாக உள்ளே வந்தான் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு பெருமை, அவனுக்கு கிடைக்கின்றது மறுமையினுடைய அருமை. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த நாட்கள் குறிப்பாக ஞாயிறு திங்கள் இந்த நாட்கள்ல பெய்த அந்த மழை மனித சமுதாயத்திற்கு இந்த மழையின் மூலமாக பல படிப்பினைகளை பாடங்களை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதன் பலவீனமானவனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான். இன்றைக்கு மனிதன் சந்திர மண்டலத்திற்கு போகிறது, அடுத்து இப்போது செவ்வாய் கிரகத்துக்கு போவதற்குண்டான வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்படிப்பட்ட மனிதன் இறைவனுடைய ஆற்றலுக்கு முன்னால் அவன் ரொம்பவும் அற்பமானவனாக இருக்கின்றான். அதற்கு இந்த மலை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இதில் அவனுடைய பலம், தான் பெரிய ஒரு ஜாம்பவான், என்னை எதிர்த்து நிற்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று அவன் தன்னைத்தானே பிதற்றிக் கொள்கின்றான். ஒரு கட்டத்தில் அவன் சொல்றான், நான் தான் கடவுள் என்ற அளவிற்கும் பேசுகின்றான். இப்படியெல்லாம் பேசக்கூடியவன் இந்த மலைக்கு முன்னால அவன் மிக பலவீனமானவனாக ஆகி நிற்பதை நாம் கண்கூடாக கண்டோம், இங்கேயும் கண்டோம், சென்னையிலையும் கண்டோம். உலகத்தில் எங்கு மழை பெய்தாலும் சரிதான், அதனுடைய எல்லையை தாண்டி போய்விட்டால் அவனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. இந்த பலவீனத்தில் முதல் இடத்தை பிடிக்கிறது மனிதன் நாளைக்கு வர்றதை இன்னைக்கு அறிய முடியாது என்பது தான். அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை தெரிய முடியாது என்பது தான். சமீபத்தில் ஒரு டிவி காட்சியில் பெண்கள் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றார்கள், ஆண்களும் பங்கெடுத்திருக்கின்றார்கள். அதில் ஒவ்வொரு பெண்ணாக சொல்கிறாங்க, என்ன ஜோதிடக்காரர் பார்த்து சொன்னார், நீ இன்ன ஒரு மணமகனுக்குத்தான் நீ வாழ்க்கை கொடுவா என்று சொன்னார். அதை மாதிரி நான் வாழ்க்கப்பட்டிருக்கேன், ஜோதிடத்தை நான் நம்புகிறேன். இப்படி ஒவ்வொரு ஆளும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி நாங்கள் ஜோதிடத்தை நம்புகின்றோம் என்று சொல்கின்றார்கள். அப்படி ஜோதிடத்தை நம்பக்கூடியவர்கள் இந்த வெள்ளத்தை பற்றி அறிவிச்சிருக்கலாம், சென்னையில் உள்ள வெள்ளத்தை பற்றி அறிவிச்சிருக்கலாம், அல்லது கடந்த காலத்தில் சுனாமியை பற்றி அறிவிச்சிருக்கலாம், 2015 நடந்த வெள்ளத்தை பற்றி அறிவிச்சிருக்கலாம். எவராலும் அறியவே முடியாது. இதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனம் திரும்ப திரும்ப நம்முடைய கண் முன்னால் தோன்றுகின்றது. இன் அல்லாஹ் இந்தஹு இல்முஸா, ஐந்து விஷயங்களில் யாரும் உரிமையை கொண்டாட முடியாது என்று சொல்கின்றார். இன்னதாக இந்த இல்முஸா, கியாமத்து நாள் எப்போது வரும் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. அடுத்தது அல்லாஹ் சொல்கின்றான், மலையை அவனே இறக்குகின்றான், எப்போது இறக்குவான் தெரியாது. சேட்டிலைட் மூலமாக கண்காணிச்செல்லாம் சொல்றான் என்று அந்த விஷயத்திற்கு புறவு வருவோம்.
غير ويعلم ما في الارحام கருவில் உள்ள குழந்தைகளை இவன் அறிகின்றான் وما تدري نفس ماذا تكسب غدا ஒருவன் நாளைக்கு என்ன சம்பாதிக்க போகின்றான் என்பதை அல்லாஹ் தான் அறிகின்றான் وما تدري نفس باي ارض تموت ஒருவன் எங்கே எந்த பகுதியில் மரணம் அடைய போகின்றான் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் ان الله عليم خبير அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் அப்ப அதனால இந்த மறைவான விஷயங்கள் இதை உலகத்துல யாருமே அறிய முடியாது என்பதை தெளிவாக அல்லாஹ் தஆலா உணர்த்தி விடுகின்றான் இன்றைக்கு நவீன கருவிகள் அதுல குறிப்பாக சேட்டலைட் இருக்கின்றது அது மனிதனுக்கு எல்லா விதமான தகவலையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றது அடிக்கடி ட்ரெயின் பயணத்துல செல்லக்கூடியவர்களுக்கு தெரியும் இப்போது நெல்லை எக்ஸ்பிரஸ் அது எங்கே வந்து கொண்டிருக்கின்றது ஒருவர் திருச்சியில இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நெல்லையில அது 8:10 கிளம்புகின்றது என்று சொன்னால் வரிசையா போட்டுக்கிட்டே இருக்கிறான் டிபார்ட்டட் நெல்லை அதாவது திருநெல்வேலி அடுத்து அடுத்த ஊருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குது கோயில்பட்டிக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கிறது அந்த ஆப் சொல்லுது மனிதன் வைத்திருக்க எல்லாமே சேட்டலைட்ல கனெக்ஷன் அப்படியே சொல்லி விடுகின்றது அவ அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்டேஷனை கடந்து வருகின்ற பொழுது இந்த இடத்திற்கு வந்துருச்சு இந்த இடத்து சமயத்தில் மாத்தியும் சொல்லும் ட்ரெயின்ல உட்கார்ந்துருப்போம் அதே பொய்யும் சொல்லும் பொய் சொல்றதுனா அதுக்கு பொய் சொல்ல தெரியாது இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு தவறு அதுலயும் தோல்வி இருக்கின்றது இத மாதிரி இந்த கூகுள் மேப் இருக்கின்றது அதுவும் மனிதனுக்கு என்ன செய்யணும் இப்ப லொகேஷனை போட்டு விடுங்க அப்படிங்கிறான் லொகேஷனை போட்டு விடணும் அதை பார்த்து வந்தாராம் ஆனா சமயத்துல அது என்ன செய்யுதுன்னா அப்படியும் வேலை பண்ணும் அதுவும் கூகுள் மேப் காட்டத்தான் செய்கின்றது அப்ப இந்த அளவுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில தொழில்நுட்ப வளர்ச்சியில அருவியில மனிதன் எவ்வளவோ மேல போயிருக்கிறான் ஆனால் இந்த மலை எவ்வளவு பெய்யும் என்பதை அவனால சொல்ல முடியல இப்போ சிவதாஸ் மீனா சீஃப் செக்ரட்டரி தலைமை செயலாளர் அழாத குரல் தான் எங்களுக்கு மெட் டிபார்ட்மெண்ட் அதாவது வானிலை ஆய்வு மண்டலம் எங்களுக்கு சரியான முறையில தகவல் சொல்லல என்று திரும்ப திரும்ப வானிலை ஆய்வு மையத்தை பற்றி திரும்ப திரும்ப குறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் அதுதான் எதார்த்தம் அவர்களால் சொல்ல முடியாது சன் டிவியில ஒரு காட்சி காட்டுறான் முன்னாள் பொறுப்பா இருந்தார ரமணன் அவர்கிட்ட சன் டிவியில கேட்கிறான் காயல்பட்டினத்துல 95 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு நீங்க ரெட் அலர்ட் கொடுக்குறீங்க ஆரஞ்சு கலர்லாம் கொடுக்குறீங்க இப்படி எல்லாம் நீங்க முன்னறிவிப்பு செய்யக்கூடியவங்க இத்தனை சென்டிமீட்டர் மழை பொழியும் ஏன் உங்களால் சொல்ல முடியவில்லை என்று சொல்லும் போது அதாவது அவர் கிடந்து திணற இதுல ஆஸ்திரேலியா ஆப் இருக்கின்றது அது போன்ற அமெரிக்கா ஆப் இருக்கின்றது ஐரோப்பா ஆப் இருக்கின்றது இதுல ஓரளவுக்கு ஐரோப்பா ஆப் தான் சொல்கின்றது அதை வச்சுதான் நாங்க கணிச்சு சொல்கின்றோம் என்று சொல்றாங்க அந்த மலை அவங்க எதிர்பார்த்தது ஒரு 21 சென்டிமீட்டர் தான் எதிர்பார்த்தாங்க அதுக்கு தான் ஆரஞ்சு கலர் கொடுக்குறான் இதைத்தான் 21 சென்டிமீட்டருக்கு மேலே போய்விட்டா ரெட் அலர்ட் ரெட் அலர்ட் தான் கொடுக்குறாங்க அப்ப இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் ஏன் உங்களால் சொல்ல முடியவில்லை அவர் கடந்து திணறாரு பதில் சொல்ல முடியல இதுதான் யதார்த்தம் இதே பிரச்சனை தான் 2015 நடந்தது சொல்ல முடியல அதுவும் எந்த அளவிற்கு என்றால் 365 நாள் பெய்யக்கூடிய மழை 30 மணி நேரத்துல கொட்டி தீர்த்திருக்கு திருநெல்வேலியும் சரி அதே போல காயல்பட்டினமும் சரி கொட்டி தீர்த்திருக்கின்றது யாராலும் இதை சொல்ல முடியல அரசை ஸ்தம்பிச்சு போயிட்டான் ஒண்ணுமே செய்ய முடியல மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் நீ என்ன ஆகாயத்துல பறந்துட்டு போ அல்லது கடலுக்குள்ள நீர்மூழ்கி கப்பலை வச்சுக்க என்ன இப்போது பெய்யக்கூடிய இந்த மலையை பற்றி உன்னால தெரிய முடியலையா அவன் சொல்றான் அதாவது ஜெர்மனி அதெல்லாம் இந்தியாவை விட அட்வான்ஸ் ஆனது ரொம்ப அறிவியல் முன்னேறியது அதே போல லண்டன் சொல்ல முடியல அவன் திணறான் இதுதான் உலகம் முழுவதும் உள்ள நிலைமை இதுதான் அல்லாஹ்வுடைய வாக்கு அதுதான் அவன் தான் மலையை இறக்குகின்றான் இதுல நம்ம ஊர்ல உள்ள ஆட்கள் இருக்கிறாங்களே அடுத்த ஆளுக்கு சோசியம் சொல்றார்
இன்ன புண்ணம் கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு சொல்லி போய் கேட்கிறான். அவன் கட்ட கட்டமா அப்படி கோர்த்து பார்த்து அதெல்லாம் பார்த்து நீங்க முடிக்கலாம் என்று அவனை தகவல் சொல்றான். பெரிய பந்தலை போடுறான். ஊருக்கெல்லாம் முன்னறிவிப்பு செய்யக்கூடிய அந்த தொழிலை கையில எடுத்துக்கிறேன் என்று வாதம் எடுக்கின்ற அதனாலதான் ஒரு கூட்டமே வருது. அந்த தொழில ஈடுபட்டு இருக்கிறான். மழை பொழிகின்றது, ஆக்கி இருக்கக்கூடிய சாப்பாட சாப்பிடுறதுக்கு நாதி இல்ல. கூவி 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 தூக்கி வெளியே அனுப்பி விட்டுருக்கிறான். இது மாதிரி இங்க பொருளாதாரத்தை நாசம் பண்ணாதீங்க, கல்யாண பந்தல்ல போடாதீ, பந்தியில போடாதீ என்று சொல்லி கொண்டிருக்கின்றது. இவன் அதுக்கு ஒரு மாற்று வழியை கண்டு, அந்த காசை நீ செலவு பண்ணுவதற்கு முன்னாலே பிரயோஜனமாக உலக மக்களுக்கு நீ கொடு. எத்தனை பேர்கள் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறான், எத்தனை பேர்கள் கேன்சர்ல அவியல் அவதி உடுறான், தீர்க்க முடியாத நோய்களை கிடந்து அல்லல் போட்டுக்கிட்டு இருக்கிறான், படிக்க வைப்பதற்காக வேண்டிய காசு பணம் இல்லாம இருக்கிறான், பிள்ளைகளை நல்ல மார்க் எடுத்திருக்கின்றது, அந்த மாதிரியான வழியில நீ செலவழி என்று நாம சொல்லி கொண்டிருக்கின்றோம். தன்னுடைய வீட்டுல கல்யாணத்துல இவ்வளவு சோறு ஆக்கி போட்டு வருவதற்கு ஆள் இருக்காது, நாதி இருக்காது, ஈயாடும் என்று ஏன் தெரியவில்லை? அதுலயும் நம்ம திருநெல்வேலியில பெஞ்ச அந்த மலை இருக்குல்ல, கரெக்டா 1923 100 வருடத்திற்கு முந்தி இதே மாதிரியான பாதிப்பு ஸ்ரீவைகுண்டத்துல மாட்டி இருக்குது. வெள்ளம் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் சூழ்ந்து இருக்கின்ற, அது போல இங்க சிந்து பூந்துறை அந்த பகுதி எல்லா பகுதியிலையும் வெள்ளம் சூழ்ந்து நின்று மக்கள் சிரமப்பட்டு இருக்கின்றார்கள். இது நடந்தது கரெக்டாக டிசம்பர் 17 டிசம்பர் 16 இந்த 19 இந்த தேதிகள்ல நடந்திருக்கின்றது. அப்படியே பத்திரிகையில எடுத்து போடுறான். அவன் இதையாவது துல்லியமா சொல்லலாம் இல்ல, 100 வருடத்துக்கு முந்தி இப்படி நடந்துச்சு, அத மாதிரி மேலப்பாளையத்துல வெள்ளம் வரப்போகுது, உள்ளே ஊடாடி விடும், மக்கள் எல்லாம் திணறுவாங்க, வீட்டுக்குள்ள புகுந்துரும், பிரிட்ஜுக்குள்ள புகுந்துரும் சொல்லணும் இல்ல சொன்னாங்களா? முடியாது. அவன்தான் மலையை பொழிகின்றான். ரசூலுல்லாஹ் இந்த தூதி செய்தியை சொல்ல வந்த உடனே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு பிரகடப்பட சொல்றான், குல்லா அம்லி குலி நஃப்ஸி நஃபன் வலா தர்ரா இல்லா மாஷா அல்லாஹ், எனக்கு நானே எந்த விதமான நன்மையும் செய்து கொள்ள முடியாது, தீமையும் செய்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா ஆரம்பத்துல இப்படித்தான் அவர்களுக்கு பாடத்தை எடுத்து நீ மக்கள்கிட்ட சொல்லு, உலகுந்து ஆலமல் கைபல ஸ்தக்ஸர்து மினல் கைர் வமா மஸ்ஸனிய ஸூ, நான் நன்மையை செய்யக்கூடியவா, நான் மறைவானவற்றை நாளை நடக்கக்கூடியது அடுத்த நிமிடமா வரக்கூடியதை அறியக்கூடியவனா இருந்தால் நிறைய நன்மையை நான் செய்திருப்பேன், எனக்கு எந்த விதமான பாதிப்பும் தீங்கும் ஏற்பட்டிருக்கிறாது என்று உலக மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல சொல்றான். அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன என்று நான் சொல்ல மாட்டேன். ஒலா ஆலமல் கைப மறைவான விஷயத்தை அறிகின்றேன் என்று சொல்ல மாட்டேன். ஒலா அகூலு லக்கும் இன்னி மலக், நான் ஒரு மலக்கும் என்று சொல்ல மாட்டேன். இன்னத்தவியு இல்லாமா யூஹா இளைய, எனக்கு அறிவிக்கப்படக்கூடிய அந்த செய்தியை நான் பின்பற்றுவதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது கிடையாது என்று சொல்ல சொல்றான. இவர்களுக்கெல்லாம் நாளை வருவது தெரியும் என்று நம்புகின்றார்களே மக்கள், இதை விட கொடுமை என்ன இருக்கும் எவனும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சோதனையை சந்தித்திருக்கின்றது அரசாங்கம் கடந்து திளறுது. முடியல, இதே வெள்ளம் சென்னையில் ஏற்பட்டிருந்தா சென்னை சுக்குநூறா போயிருக்க அப்படிங்கிறான், ஒண்ணுமே எதுவுமே தேராது அப்படிங்கிறான். அந்த அளவுக்குள்ள ஒரு வெள்ளம், அதுல என்ன கேட்டா சென்னையில உள்ள பிரச்சனையில கடல் நீர் உள்ள வாங்கலையாம், எல்லா வெள்ளத்தையும் கொண்டு போய் அந்த நீர் வழித்தடங்கள் எங்கு கொண்டு போய் சேர்க்கின்றன, கடல்ல தான் கொண்டு போய் சேர்க்கின்றன. இந்த தடவை கடல்ல சேர்க்க முடியலங்கிறான். என்ன கேட்டா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிறது, கடல்ல தான் உருவாகுது. அந்த கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கின்ற பொழுது அலை பெருசாக எகிரி வரும், அந்த சந்தர்ப்பத்தில் வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை கடல் உள்வாங்காது. என்ன செய்யும் ஒகுலிக்கல் இன்சான், இப்பதான் திணறான், பெரிய பெரிய ராட்சத கட்டிடங்கள்லாம் கட்டியாச்சு, பல அடுக்கு மாடிகள் எல்லாம் கட்டியாச்சு, என்ன செய்ய முடிகின்றது? முடிஞ்சா ஒண்ணுமே செய்ய முடியாது. மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான். இவன் என்ன நினைக்கிறான், நம்ம ட்ரெயின்ல ஏறி போயிடுவோம். அப்படிதான் இந்த திருச்செந்தூருக்கு வந்த ஒரு அம்மா சொல்றாங்க, நாங்க அப்படியே ட்ரெயின்ல போயிடுவோம் நினைச்சோம், அங்கேயே ட்ரெயின் நிக்குது, 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, அப்புறம் அறிவிப்பு கொடுக்குறான், இன்னும் உங்க ட்ரெயின் போகாது, தண்டவாளம் இடையில கிழிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு. ஒகுலிக்கல் இன்சான் லைஃபா, நீ ட்ரெயின்ல தப்பி போலாம் நினைக்கிறியா?
முடியாது. அதாவது இவன் பெரிய அளவுல கட்டடத்தை கட்டி வச்சிருக்கிறான், அதெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல் ருசி ஹோட்டல் அங்கெல்லாம் காட்டுறான், லட்சுமி ஏதோ ஒரு பேர் போட்டா அதுவெல்லாம் அப்படியே மூழ்கி போய் கிடக்குன்றான. மலைக்கு முன்பு மலைக்கு பின்பு போட்டிருக்கான், கிபி மாதிரி போட்டிருக்கான், மலைக்கு முன்பு மலைக்கு பின்பு. முடியல, என்ன ஆச்சு, ஒண்ணுமே செய்ய முடியல. அல்லாஹ் நினைச்சா அப்படி கொண்டு வருவான், அல்லாஹ் நினைச்சா கொண்டு வருவான். என்ன குர்ஆன் நமக்கு கண் முன்னால வந்து அப்படியே நிற்கின்றது. என்ன நடக்கின்றது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தரையில கப்பல் கட்டுறாங்க. இப்போ என்ன முகநூல் எல்லாம் கிண்டலா போடுறானா, ஒவ்வொரு ஆளும் கார் வாங்கியிருக்கோட சேர்த்து ஒரு படகும் சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரிதான் இருக்கு, போட் இருந்தால்தான் சென்னையில நம்ம ரூட்ல போக முடியுங்கிற அளவுல ஆகி போச்சு. அவங்க தரையில கப்பல் கட்டுறாங்க, ஒரு கூட்டம் தாண்டி போவாங்க, கப்பல் கட்டுறா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போறான். அல்லாஹ் சொல்றான், கப்பல்ல ஏறியாச்சு, ஓஹிய தஜ்ரீபிஹிம் ஃபீ மௌஜின் கல்ஜுவல். அல்லாஹ் அக்பர், அந்த வெள்ளத்தை பற்றி சொல்றான். அந்த வெள்ளம் அப்படியே பெருக்கெடுத்து வந்து விட்டது, பூமிக்கு உத்தரவு போட்டான், வானத்திற்கு உத்தரவு போட்டான், கொட்டு 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 கொட்டிக்கிட்டே இருக்குது, பெருக்கெடுத்து வந்து கொண்டே இருக்கின்றது. அவன் அந்த தண்ணீர் கிளம்புவதை பத்தி சொல்றான், அலை மலை போல் அடிக்கின்றது அப்படிங்கிறான். அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பல் கடந்து போகின்றது. இப்ப என்ன செய்யறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்க்கிறான். உக்கான ஃபீ மாஸிலின், அவ அங்கே ஒரு இடத்தில் தவித்து கொண்டு நிற்கின்றான். இந்த மலையில் நான் ஏறிக்கொண்டு என்னை தற்காத்துக் கொள்வேன் என்று அவன் தகப்பனாருக்கு சொல்கின்றான். அவனை தவிர்த்து பாதுகாவலன் கிடையாதுப்பா. அவன் நினைச்சா மலை அளவுக்கு வரும், நம்ம தப்பிடுவோம் நினைச்சா மலையும் தாண்டி ஏறுதுன்னா. அதான் இவன் இப்ப வந்து காட்டிட்டு போயிருக்கு, அடுத்த தடவை நீ என்னென்ன ஆட்சி வச்சிருக்கியோ, இப்ப இதில் நம்ம ஊர்லயே எங்க திருடணும் அவனும் நம்ம திரு மேட்ல இருக்கு. இது யாரும் அதாவது பாதிப்புள்ளானவங்களை ஒரு மட்டரகமா நினைச்சு சொல்லல, ஆனால் நமக்குள்ள இப்படி சொல்லக்கூடிய என்னுடைய கூட அப்படித்தானே கேட்கிறாங்க. நமக்கும் போன் வருது, என்னாச்சுங்க இப்படி ரொம்ப மேல போனா ரொம்ப திரும்ப திரும்ப காட்டுறானே என்று இப்படி சொல்லும் போது, இது நம்ம இடம்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் அல்லாஹ் நினைச்சா, நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாம வாழக்கூடிய உலகம் இதுதான். இந்த மாதிரியான அளவுல ஒரு உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அவங்க இறைவன் நாடினால் மலையளவுக்கு வரலாம், அந்த மாதிரிதான் வந்திருக்குது. இதுல என்ன செய்ய என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இதுல இறைவனும் சோதிக்கின்றான். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மென்மேடு டிசாஸ்டர் அப்படிம்பாங்க, மனிதனாக உருவாக்கி கொண்ட பேரழிவு. இப்ப எல்லாருமே என்ன செய்தாங்க, கார் போறதுக்கு வழி விட்டான், நீர் போறதுக்கு வழி விடல, எல்லாத்திலயும் அங்கங்க அடைச்சி போடுறா அப்படின்னு சொல்லி டேராவை போட்டு அவன் அவன் குளம் எது. மக்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, கொத்மாவடி கபர்ஸ்தான தான் விட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துக்காக வேண்டி பேயா அலையிறான். இதனால என்ன செய்யறாங்கன்னா, குளம் முழுவதும் ஆக்கிரமிப்பு. சென்னையிலும் அதுதான், சென்னையிலேயும் அங்க உள்ள அமைப்பு பற்றி உலக அமைப்புலேயே ரொம்ப அற்புதமான அமைப்பு என்று சொல்கின்றான். மழை பெஞ்சது என்று சொன்னால் அங்காங்க அதற்குள்ள அந்த கால்வாய்கள்லாம் அப்படியே போய் கடல்ல போய் சேரக்கூடிய அளவுல தான் வச்சிருக்கான். ஆனா இவன் என்ன செய்யறான்னா, ஆங்காங்க இல்லாம குளம் முழுவதும் தண்ணீர் ஓடக்கூடிய இடங்கள், இந்த மாதிரியான நீர்த்தலங்களை எல்லாம் இது அரசாங்கமும் சேர்ந்து செய்யணும், மக்களும் உணரணும். ஆனா பெரும்பெரும் பணக்காரங்கள்லாம் பெரிய மதகு மாதிரி போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. என்ன வந்தாலும் சரிதான், நாடு தச்ச ரெண்டு தச்சாய் போட்டு இங்கே கிடப்போமே தவிர வெளியில போயிருமா நாங்க என்பது போன்று எல்லாரும் உட்கார்ந்து வெளியிலே போறதுக்கு மறுக்கிறோம். அத மாதிரி இருக்கிறதுனால மக்களுடைய இந்த மனநல விரியல், ஊரும் விரியவில்லை. இப்படி எல்லாம் தண்ணீர் ஓடக்கூடிய அந்த பாதையெல்லாம் அடைச்சதுனால அது என்ன செய்யும்,
கிளம்பி வந்தா எங்க பள்ளம் கிடைக்கின்றதோ அதுல இங்க வந்து மந்திரி வீடு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நம்ம அவுட்டுக்கு போக வேண்டாம், நம்ம அப்படியே லெப்ட்ல போய் ரைட்ல அப்படி கட் பண்ணி அப்படி நேரா ஸ்ட்ரைட்டா போயிடுவோம் அப்படின்னு போவோமா, கிடைக்கிற வரைக்கும் அது பாட்டு உள்ள போஞ்சுக்கிட்டே இருக்கும். யார் யார் உள்ள வர்றாங்களோ வா 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 அப்படின்னு சொல்லி சுனாமி அப்படி தானே வந்துச்சு, திடீர்னு காலையில வந்துச்சு. காலையில அழகான முறையில் நம்மளை மாதிரிலாம் வாக்கிங் போயிட்டாங்க, வாக்கிங்கா போயிட்டு இருக்கியா இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போச்சு. ஒரு அமுக்காவதான் முடிஞ்சு போச்சு, இருக்கிற காரையும் சேர்த்து இங்க தானே விட்டுருக்க, நான் பத்திரமா கூட்டு போய் என்ன செய்யணுமோ நான் செய்யறேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கு முன்னிலையில அவனுடைய அதாவது நீர், நெருப்பு, காற்று எதற்கு முன்னாலும் மனிதன் நிக்க முடியாது. ஒஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமானவனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான். அதான் அவன் இந்த உலகத்துல இதை எவனாவது சொல்ல முடிஞ்சா, சொல்லவே முடியாது. மறைவான செய்திகளை, நாளைக்கு வரக்கூடிய செய்திகளை இந்த உலகத்துல யாருமே, என்ன சேட்டிலைட் இருக்கின்றது பெரிய பெரிய அளவுல, அத்தனை சேட்டிலைட் இருந்துச்சானே இருந்துதானே தகவல் சொல்ல முடியல இவனால திணறான். அதுதான் இதை அர்த்தம். 2015 அதுதான், 2015 உள்ள அந்த செய்திகளை எடுத்து பார்த்தா அதில் அப்படியே போடுறா. அந்த மெட் டிபார்ட்மெண்ட்னால, வானிலை ஆய்வு மையத்தினால ஒன்றுமே சொல்ல முடியவில்லை, அவர்கள் சரியான முறையில் துல்லியமான முறையில் சொல்ல முடியவில்லை என்றுதான் எழுதுகின்றாங்க. அதுதான் இப்போதும் உள்ள நிலைமை பார்க்குறோம். ஒன்றுமே செய்ய முடியலையே. அவ இந்த மாதிரியான அளவில் நாமும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மனிதன் வைத்திருக்கக்கூடிய அந்த கருவிகள், மெயினாக கம்யூனிகேஷன் ஃபெயிலியர், செய்தி தொடர்பு. மொபைல் வச்சிருக்கிறான், மொபைல் வச்சிருந்தா அது எவ்வளோ நேரம் நீடிக்கும், சார்ஜ் இருக்கிற வரைக்கும். கரண்டை கட் பண்ணியாரா, கரண்டை கட் பண்ணி ஆகணும், இல்லைனா மனிதன் பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாயிரும். இப்போ அரசாங்கம் அந்த வேலையை செய்கின்றது, சார்ஜ் இருக்க மாட்டேங்குது. அதற்கடுத்து அப்படியே நீங்கள் சார்ஜ் இருந்தாலும் டவர் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுதான் கம்யூனிகேஷன், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ உள்ளே இருந்து மாட்டிக்கொண்டால் என்ன செய்யறது, செல்ஃபி எடுக்கிறான இவனுக்கு. இப்போ என்ன செய்யணும், அங்கங்கே வெளில இழுத்துட்டு போகும்போது அப்படி இழுத்துக்கிட்டே அப்படியே போக வேண்டியதான். இது ஒரு கூட்டம், எதை பார்த்தாலும் செல்ஃபி எடுக்கின்றது. வாட்ஸ்அப் பயன் இல்லை, ட்விட்டர் பயன் இல்லை, இன்டர்நெட் பயன் இல்லை, காரு அது பாட்டு நான் ஒன்றை இவனாலும் சுமந்து போகிறேன்னு, எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் அது பாட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. அங்கே போகுது, இங்கே போகுது, இங்கே போகுது. இந்த தூத்துக்குடி என்ன மாதிரியான நெல்லை மாவட்டத்தை விட எல்லாம் நம்ம ஊருக்கு அறுவடை செய்திருக்கிறான். தண்ணீர் ஏதோ வடிந்து விடுகின்றது, ஒரு நாள் கழிச்சாவது தூத்துக்குடியெல்லாம் வடியாமல் மக்கள், அதாவது நம்ம ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் அங்கே போய் அரசு மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க. இந்த அளவிற்கு தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க. உணவு கொண்டு போய் கொடுத்தா வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சும்மா ஒரு சாயா வாங்கி கொடுத்தாலே, அல்லாஹ் தான் நமக்கு இறை நம்பிக்கை கொடுத்துருக்கான். அந்த மக்கள் அந்த அளவிற்கு டாக்டர்கள் பசியில் கிடந்துருக்கிறாங்க, முடியலை. என்ன செய்ய முடியும், ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த அளவிற்கு தான் மக்கள் மாட்டிக்கொண்டிருந்தார்கள் என்பதை நாம முடிகின்றது. பஸ்ஸு, ட்ரெயினு, விமானத்தில் ஏறி தப்பிச்சிரும். போன வெள்ளத்தில் விமானமே மிதந்துச்சு. சென்னை ஏர்போர்ட் இருக்குல்ல, எங்கே வண்டி எடுத்துட்டு எங்கே ஓடா, அதெல்லாம் ஒன்றும் போக முடியாது. அப்போ என்ன மனிதன் விமானம் என்ன வச்சிருந்தாலும் சரிதான், அல்லாஹ் சொல்கிறான் ஹுலிகல் இன்சான் லைஃபா, மனிதன் பலவீனமானவை படைக்கப்பட்டிருக்கின்றான். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுகின்றது என்று சொன்னால், இந்த உலகம் உனக்கு நிரந்தரம் கிடையாது, நீ இன்னொரு உலகத்திற்கு தயாராயிக்க. சூரத்து காஃபர், வதரிபுலகும் மதலல் ஹயாத்தி துன்யா, இவர்களுக்கு உதாரணமாக இந்த உலக வாழ்க்கையை எடுத்து சொல்லுங்கள். அது எப்படிப்பட்டது என்றால், கபாயின் அன்சல்னாகும் மினசமா, வானத்தில் இருந்து மலையை இறக்குகின்றோம். ஃபக்தர் தபி நபாத்துல் ஆர்வம், தாவரம் அந்த நீரோடு கலந்து அப்படியே செழிப்பா காட்சி அளிக்கின்ற, நாம் அறுவடை செய்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள், அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா அதை அறுவடை செய்து கொண்டது போன்று ஆக்கி விடுகின்றான். காற்றில பறக்கக்கூடிய புழுதிகளாக, சருகுகளாக அது ஆகிவிடுகின்றன. எல்லாவற்றுக்கும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். இதுதான் உலகம்.
அது என்ன? அல்லாஹ் தஆலா சொல்றான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. எல்லாம் சூரத்து காஃப்ல வருது. இந்த உலகத்துல பொருள், மக்கள் குட்டிகள், இவையெல்லாம் இந்த உலகத்தினுடைய அலங்கார பொருட்கள். வல் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைரும் இந்த ரப்பிக்க சபாபன் வஹைரும் அமலா. நல்ல அமல்கள், நிரந்தர அமல்கள் இருக்கின்றனவே, அதுதான் உன்னுடைய இறைவனத்தில் கூலி தருவதாலும் ஆதரவு வைப்பதாலும் சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சூரத்து கஹ்ஃபில் சொல்கின்றான். அப்ப அந்த அடிப்படையில் நாமும் தொழுது முடித்து விட்டு ஒரு 33 சுபஹானல்லாஹ் சொல்றோமே, அதுதான் பாக்கியாத்து சாலிஹா. நம்ம ஆட்கள் தொழுது முடிச்ச உடனே என்ன செய்யறான்னா, இப்படி தட்டுறான், தட்டின உடனே அதுக்கடுத்து பறக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கறான். 33 தடவை சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, இதனுடைய அருமை இப்போது தெரியாது. 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்றீங்க. இது இறைவனிடத்தில் மிகப்பெரிய ஒரு கூலியை பெற்று தரக்கூடிய ஒன்றாகும். அப்ப இப்படி நம்ம நன்மைகளை பட்டியல் போட்டுக்கொண்டே சொல்லலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல் லதீன யத்ருனுல் கிதாப், வேதத்தை ஓதி குர்ஆன் ஓதுறது இருக்கின்றது, அது நன்மையை தருகின்றது. அகாமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டி, பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் நாம கொடுத்ததை செலவு செய்து செலவு செய்கின்றார்களே, அழியாத வியாபாரத்தை அவர்கள் ஆதரவு வைக்கின்றார்கள். இவர்களுக்கு இந்த வியாபாரம் நஷ்டம் அடையாது. எத்தனையோ இடங்கள்ல உள்ள போய் நுழைகின்றது தண்ணீர், ஃப்ரிட்ஜ் போகுது, என்ன ஆகும் பாருங்க, துணிமணிகள் வச்சிருக்கிறான் உள்ள போகுது, அவ்வளவுதானே, எவ்வளவு பெரிய நஷ்டம். நம்ம மக்கள் எல்லாம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதா இருந்தால் எவ்வளவு சிரமப்பட்டு வாங்குறாங்க. அவன் எல்லாமே முடிந்து போய்விடுகின்றது, இதெல்லாம் அழிந்து போகக்கூடியவளாக இருக்கின்றன. நிரந்தரமான ஒன்று எது? திஜாரத்தில் தகோ, அழியாத ஒரு வியாபாரம். நாமும் தொழக்கூடிய தொழுகை, செய்யக்கூடிய தர்மம் இதுதான். இப்ப நம்ம ஜமாத் சார்பில் அல்லாஹ்வுடைய கிருபையினால நாம இந்த பணியை செய்திருக்கிறோம். மற்ற இயக்கங்கள் செய்கிறாங்க, ஆனால் அந்த இயக்கங்களுக்கு பின்னால் ஒரு சுயநலம் இருக்கின்றது. என்ன சுயநலம்? நாம நாளைக்கு தேர்தல் நின்னா, ஆஹா, இவங்க என்ன மாதிரி வெள்ளத்தில் நீஞ்சு வந்து நமக்கு உதவி செய்தாங்க, அதனால உள்ளத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு ஓட்டு போடுவோம், அந்த எதிர்பார்ப்பு இருக்கின்றது. நமக்கு அந்த எதிர்பார்ப்பு கிடையாது, ஒன்றே ஒன்றுதான், இன்னமா நுச்சிமுக்கும் வஜகில்லா, அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக வேண்டி நாங்கள் உதவி செய்கின்றோம். லா நுரீது மின்கும் ஜஸா அம் வலா ஷுக்கூரா, உங்களிடத்திலிருந்து பிரதிபலனாக நாங்கள் எந்த கூலியும் எதிர்பார்க்கவில்லை. தேங்க்ஸ், நன்றி என்பதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இன்னமா நுஜீமுக்கும் வஜில்லாலா நுரீது மின்கும் ஜஸா அம் வலா ஷுக்கூரா இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூசன் கம் தரீரம், மிகவும் கடுமையான, கடுகெடுக்கக்கூடிய ஒரு நாளை அஞ்சு இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான், கூலி அல்லாஹ்விடத்தில் உள்ளது என்று 3-4 நாட்களாக நம்முடைய பள்ளியில் தொடர்ந்து சமையல் பக்கத்தில் சேவியர் காலனி, அதை இன்னும் சொல்ல போனால் நம்ம அரசாங்கம் கிடையாது, மக்களுக்கு இன்னும் தேட்டம் இருக்கின்றது, தேவை இருக்கின்றது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது, ஆனால் முடியலை. இன்னும் தூத்துக்குடி மாவட்டம் சகஜ நிலைக்கு வர முடியலை, தண்ணீரே வடியலை, அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறாங்க. நம்ம ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் முடிந்த அளவிற்கு யார் யாருக்கு உணவு கொடுக்க வேண்டுமோ அந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதுல நாமும் இந்த மாதிரி ஒரு பணியில ஈடுபடுறதுனால நம்முடைய பனியன்ல டிஎன்டிஜன் போட்டிருக்கோம். இது விளம்பரத்துக்காக வேண்டி கிடையாது. இது எதற்கு தெரியுமா? இவன் ஏன் இந்த காரியத்தை செய்யறான் என்று பிற மதத்தில் உள்ளவன் பார்க்கணும். அப்படி பார்த்து விட்டு இவனுக்கு பின்னால் உள்ள நோக்கம் என்ன, அவன் அதை தெரிய வேண்டும். ஒமன் அஹ்ஸனு கவுலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பானை விட சிறந்தவன் யார் இருக்க முடியும். வஅமில சாலியன், நல்லவள் செய்கின்றான். கால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம் என்று அவன் சொல்லிக் கொள்கின்றான். பெருமையாக சொல்ல வேண்டிய இடம் இருக்கின்றது. இந்த இடத்துல சங்கிகள் ஓடிவிட்டான், ஆர்எஸ்எஸ் காரன் இல்ல, இன்றைக்கு இந்த நாட்டில் முஸ்லிம்களை நீ விரோதிகளாக, அவர்களை துரோகிகளாக சித்தரிக்கின்றாய். பார், இந்த சமூகம் உனக்கு ஒரு சோதனை என்று வந்தால்
கூட வந்து நிற்கின்றது, வெள்ளத்தில் வந்து நிற்கின்றது, உனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து நிற்கின்றது, புயல் காலத்தில் வந்து உன்னிடத்தில் நிற்கின்றது என்று அல்லாஹ் அங்கு காட்டுவதற்காக வேண்டித்தான், அவனுடைய தூதரை அங்கு காட்டுவதற்கு வேண்டிதான். இந்த நலத்தை தவிர்த்து நமக்கு எதுவுமே கிடையாது. எவ்வளவு பெரிய ஒரு ஜமாத்து சுயநலத்திற்கு அப்பாற்பட்டு பொது நலத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏக்கத்தில் இருந்து இந்த ஏக்கத்தின் சார்பிலை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கின்றேன், இந்த காரியத்தை எதற்கு செய்யறோம், 2000 3000 என்று அதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கேட்டு அல்லாஹ்வுக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். இது நாளைக்கு நமக்கு மறுமையில மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும். நான் வாசித்து காட்டிய அந்த வசனம், இன்ன நஹாவும் ரப்பினா யௌமன் நஹூசன் கம்தரீரா, அந்த நாளை பயப்படுகின்றோம் என்று சொல்லி அள்ளி கொடுங்கள். அவன் இந்த பணியில ஒருவன் தன்னை ஈடுபடுத்தி, ஆஹ் இவன் ஏன்டா இதுல ஈடுபடுறான், எத்தனையோ ரசிக மன்றங்கள் இருக்கின்றன, எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன, இவன் ஏன் இதில் வந்து நிற்கின்றான், அவனுடைய மார்க்கம் சொல்கின்றது, அவனுடைய மார்க்கம் என்ன சொல்கின்றது, ஏகத்துவத்தை போதிக்கின்றது, ஏகத்துவம் என்றால் என்ன என்று ஒருவன் அதன் வழியாக உள்ளே வந்து வந்தான் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு பெருமை, அவனுக்கு கிடைக்கின்றது மறுமையினுடைய அருமை. அதற்காண்டிதானே இந்த பணி எம்மாபுரிய ஒரு பணி என்பதை புரிந்து இது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த ஒரு பணி, செய்கின்ற பணி, செய்ய போகின்ற ஒரு பணி என்பதை புரிந்து நாம் செயல்படுவோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். ஆஃபர் தாவான அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.